இன்னைக்கு காலையில் தான் ஸ்டீக் ஈவன் டாஸ்க் டூவில் பக் இருக்குன்னு போட்டிருந்தேன். நல்ல வேளை அந்த பக் நமக்கு வரலையே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துக்கு என்னாச்சின்னு தெரியல, திடீர்னு அந்த பக் என்னையும் பிடிச்சிட்டு டாஸ்க் த்ரீல. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் ஷோ தமிழ். இந்த வீல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரீக் ஈவென்ட் டாஸ்க் த்ரீயை நம்ம டவுன்கள் 15 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி குயின் சார்ஜ் லாகவுன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, டவுன்கால் 13 குயின் சார்ஜ் மைனர் அட்டாக் யூஸ் பண்ணி டாஸ்க் 3 கம்ப்ளீட் பண்ணோம். டவுன்கால் 15 குயின் சார்ஜ் லாவல்னு யூஸ் பண்ணி நம்ம டாஸ்க் 3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் டாஸ்க் 2 கம்ப்ளீட் பண்ணனா என்னென்னு கூட ஞாபகம் இல்லை, பார்த்துட்டு போயிடலாம். கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், சரி ஓகே இப்போ அட்டாக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த பேஸ் அடிக்கலாம். இந்த பேஸில் நம்ம குயின் சார்ஜ் எங்கேருந்து போடுறது? டாப் சைடில் 2 சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது, இந்த சைடில் போடலாமோ? சரி ஓகே, அருமையான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சைட்லேருந்து குயினை பார்த்திங் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குயினை காப்பாற்றுறதுக்கு படாத பாடு படணும் போல இருக்கே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்னீக்கியாக இந்த கோல்டு எலிக்சர் போட்டுட்டு, கோல்டு ஸ்டோரேஜ் பக்கத்தில் போட்டுட்டு கெங்கே இந்த கேனன் பக்கத்தில் போவோம். கிங்கே இப்படி அவுட் சைடில் போட்டோம், நம்ம குயினை இப்படி யூஸ் பண்ணி அப்படியே டவுன்கள் பக்கத்தில் கொண்டு போகலாம். ஆனால் அடி ரொம்ப விழுகும். வார்டன் இருக்குது, கெங்கே இருக்குது, மோனலித் இருக்குது, எக்ஸ்போ இருக்குது. ஓகே, ரேஜ் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு குயினுக்கு, போட்டுற வேண்டியதாக, இல்லைனா குயினை காப்பாற்ற முடியாது. ஓகே, ஒரு ரேஜ் என்ன, குயினுக்கு ரேஜ் போட்டு ஹெல்த்து படபடன்னு குறையுது. போடுறா தம்பி இன்விசிபிள. ஓகே, குயினை இப்போதைக்கு காப்பாற்றி வச்சுருக்கோம். கிங்கை வச்சு அந்த ஸ்கேட்டர் ஷாட் வரைக்கும் தூக்கிட்டோன்னா நல்லா இருக்கும். ஓகே, மறுபடியும் ஒரு ரேஜ் போட வேண்டியிருக்குமா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். குயின் இப்போதைக்கு சேஃபாக செக்யூராக தான் இருந்த மாதிரி இருக்குது. என்ன மூணழுத்து அடிச்சிட்டாங்களா சொல்லி முடிக்கல. ஓகே, மறுபடியும் ஒரு ரேஜு. இப்போது ஃப்ரீஸு மோனித்துக்கு போட்டுருக்கலாமோ? எக்ஸ்போ ரொம்ப விடாமல் அடிச்சிட்டே இருக்கிறதுனால போட்டேன். குயினுடைய எபிலிட்டியாக உருவிட்டான் மோனித்து. இந்த பக்கத்தில் கிங்கை போட்டுறாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் அட்டாக் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம குயினையும் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம டவுன்கால் தூக்குனதுனால பிளிம்பில் இருந்து பேட்டில் ட்ரில்லை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அட்டாக்கை 4:00 சைடில் ஃபஸ்ட்டு லாவா, அப்படியே லூன்ஸு, இந்த பக்கம் லூன்ஸு, அப்படியே வார்டனை போட்டு விட்டுறேன். அப்புறம் பேட்டில் ட்ரில்லையும் ஆர்சியும் சைட்லேருந்து போட்டு வரேன். ஏன்னா நம்ம பலூன்ஸ் எல்லாம் அப்படியே இந்த சைடில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்காக. ஓகே, நம்ம குயினுக்கு மறுபடியும் ஒரு ரேஜை போட்டு விடுவோம். ஏன்னா நம்ம லாவலூன் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், குயின் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால். ஓகே, சைடில் கொஞ்சம் லூன்ஸை போட்டு விடுவோம், கொஞ்சம் கையிலேயே லூன்ஸை வச்சுக்கலாம். அப்படியே ஒரு ஃப்ரீஸை மல்டி இன்ஃபர்னோக்கும் ஈகிளுக்கும் போட்டு விடலாம். என்ன நம்ம பலூன்லாம் கடை கடன் குறைஞ்சி வருது. அதே அங்கே ஒருத்தர் இருக்காண்டா, டக்குன்னு ஒரு ஹெட்டண்டரை போட்டு விட்டுட்டு அப்படியே ஆர்சிக்கு எபிலிட்டி கொடுத்துட்டு, வார்டனோட எபிலிட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்சிக்கு ரேஜ் வேலும் ஹாக்ரேட்டர் பப்பட் வச்சிருக்கிறனால அதை நம்ம வார்டன் வீட்டில் கவர் பண்ணுறதுனால பயங்கரமாக இருக்கும். ஒரு ரேஜும் போட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மகிட்ட ரேஜ் இல்லை, எல்லாத்தையுமே குயினுக்கே யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், எல்லா லோன்ஸையும் யூஸ் பண்ணி விட்டாச்சு, ஃப்ரீஸு ரேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் க்ளீனிங் பண்ணுறக்கு ட்ரூப்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணி விடலாம். அதே மல்டி இன்ஃபர்னோ க்ளியர் பண்ணுங்கடா, குயினு சொத்தையே உடச்சிட்டு இருக்கிய. சரி ஓகே பரவாயில்ல, சொத்தை உடைச்சாலும் பொறுமையாக வந்து அதை ஸ்கேட்டர் ஷாட் மட்டும் க்ளியர் பண்ணி கொடுத்துருமா. நம்ம பலூன்ஸ் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகே, பேட்டில் ட்ரில் இன்னும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. ஆர்சி வார்டன் எல்லாருமே இருக்காங்க, குயினு இருக்குது, கிங்கை மட்டும் நம்ம முதல்ல இழந்துட்டோம். ஓகே, ஸ்கேட்டர் ஷாட் காலி, இனிமேல் அவ்வளோதான், எல்லா டிஃபென்ஸும் க்ளியர் பண்ணியாச்சு. இந்த சைடில் ஒரு விசாடை போட்டு விடுவோம். வேறு மினியான் எந்த சைடில் போட்டு விடலாம், எந்த சைடில் இறக்கி விட்டாலும் அடி விழுவோம். எல்லா பலூன்ஸ் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் மினியானு, பாகரின்னு, 2 ஆர்ச்சர். ஓகே, போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். சரி ஓகே, டவுன்கால் 13 பண்ணியாச்சு, டவுன்கால் 15 பண்ணியாச்சு. இதில் ட்ரூப்ஸ் ட்ரெயின் போட்டிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக, அதாவது டவுன்கால் 15 லாவலூன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்காக. என்னடா இது, இப்போ தானே முடிச்சுட்டு வந்தேன், முடிக்காத மாதிரி காட்டுது. என்னடா நடக்குது, அந்த பக்கு என்னையும் பிடிச்சிட்டா கடைசியில். சரி இன்னொரு வாட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். சில நேரங்கள் கழித்து, ஓகே நண்பர்கள், நம்ம செகண்டாக அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். பார்க்கே அருமையாக இருக்கலாம். இந்த பேஸில் நம்ம குயின் சார்ஜை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லைடா அந்த சைடு ஃபுல்லாக சிங்கிள் இன்ஃபர்னோவே இருக்குது. ஸோ அதனால் டவுன் சைட்லேருந்தே வந்துடலாம். டவுன் சைடுனா 6:00 சைடில் குயினை போடுவோம். டவுன்களை தூக்கிட்டோன்னா குயினை வச்சு பேட்டில் பிளிம்ப் யூஸ் பண்ணாமல் பேட்டில் ட்ரில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டைம் போய்ட்டுருக்கு, நம்ம குயினை 6:00 சைட்லேயே போட்டுடலாம். ஓகே, குயினை 6:00 சைடில் போட்டியாச்சு, போட்டாச்சு. ஆனால் இந்த மோனலித்து நம்ம குயினை விடாத, கருப்பு விடாது அப்படிங்கிற மாதிரி மோனலித்து நம்மளை விடாத போல இருக்க, துறக்கி திறத்து இது மோனலித்து பக்கமே நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி ஓகே பரவாயில்ல, எப்படியாவது நம்ம குயினை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறோம். நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், உடனே ஒரு ரேஜ், காப்பாற்ற முடியும்னு நினைக்கேன். என்ன போச்சு, குயினோட எபிலிட்டியை முதல்ல எடுத்துட்டான். சரி அடுத்த வால் பிரேக்கர் யூஸ் பண்ணுவோம். உடஞ்சிட்றா உடஞ்சிட்றா, என்ன நடந்துச்சு அங்கே, உடையாமல் போச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு ரேஜ் யூஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரீஸ் எங்கேயோ யூஸ் பண்ணலாமா, 2 எக்ஸ்போம் சேர்ந்து அடிக்குது. இல்லை வேண்டாம், குயின் நல்லா தான் இருக்கா, அடுத்த வால் பிரேக்கர் யூஸ் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு.
சூப்பர் ஆல் பிரேக்கர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வாழை உடைக்கும் இல்லை. சரி ஓகே, இப்போ குயினு டவுன்களை தூக்குறதுக்கு போயிடுவா. நம்ம கிங்கை இந்த சைடில் போட்டு விட்டு ஆப்போனண்ட் குயினை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறனால நம்ம குயின் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிங்கை போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்கேட்டர் ஷாட் காலி, இப்போ கிங்கை போட்டு விடலாம். டவுன்கள் என்ன வச்சா பாரு, டவுன்ஹால் பக்கத்தில் டொர்னடோ. இப்போ ஹீலர்ஸும் சேர்த்து அடிவாங்குமே, ஒரு ரேஜை போட்டு விடுவோம். குயினை காப்பாற்றுறதுக்கு எதாவது வழி இருக்கா? எபிலிட்டி வேறு இல்லையடா, இவனை காப்பாற்றி ஆகணுமே. ஓகே, சர்வே ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கிங்கை உள்ளே அனுப்பணும். கவனிக்காமல் விட்டுட்டேன். அந்த சைடில் ரெண்டு ஸ்னீக்கி போட்டு அந்த கோல்டு கலெக்டரை கட் பண்ணோம்னா கிங்கை அந்த ஆர்மி கேம்பை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவான். ஓகே, இப்போ நம்ம டவுன் ஹால் தூக்குனதுனால பேட்டில் ட்ரில்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டில் ட்ரில், பின்னாடி ஆர்சி, அப்படியே ஒரு லாவா, கொஞ்சம் லூன்ஸ் அப்படியே வரிசை இறக்கி விடுவோம். பின்னாடி வார்டன், இப்போ ஒரு ஃப்ரீஸை அந்த கிங்குக்கு மட்டும் போட்டுவிடுவோம். ஏன்னா பேட்டில் ட்ரில்லுக்கோ ஆர்சிக்கோ சேதாரம் ஆயிடக்கூடாது. ஓகே, சிங்கிள் இன்ஃபர்னோ, யாரை டார்கெட் பண்ணுறோம்? குயினு. கரெக்டான டைமில் பேட்டில் ட்ரில்லும் டிக்கியும் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே கிங் இந்த சைடில் நாக் அவுட்டு, ஒரு வேஸ்ட்டாக போட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு கரெக்டாக வார்டன் அப்படி கொடுக்கலாம். ஆர்சியோட எபிலிட்டி கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வார்டனோட எபிலிட்டி ஓகே பக்காவாக சேவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பலூன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், இதுவே இந்த சைடில் பார்த்துக்கிடுவோம். ஸோ டாப் சைட்லேருந்து கொஞ்சம் கப்பல் ஆஃப் ஃப்ளூன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. இன்னும் நம்மகிட்ட கையில் மூணு ஃப்ரீஸ் இருக்குது. அந்த ஒரு மூணு ஃப்ரீஸை ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஃபர்னோக்கு போட்டு பேட்டில் ட்ரில்லை காப்பாற்றுறோம். ஆனால் அதை காப்பாற்ற முடியாத போல இருக்குது. அது ஓப்பன் ஆகிட்டு, சரி ஓகே பரவாயில்ல, இன்னும் ரெண்டு ஃப்ரீஸை நம்ம ஸ்வாக் பண்ணியே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அட்டாக்கில் வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமேல் டைம் முடிஞ்சதுக்குள்ளே கிளீனிங்காக கொண்டு வந்த கிளீனிங் ட்ரூப்ஸ்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணி விட்டோன்னா இந்த அட்டாக் முடிஞ்சிடும். இன்னும் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது? மூணு பெர்சன்டேஜ் இருக்குது. டைமோ 28 செகண்டு மேலே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அட்டாக்கை பயங்கரமாக முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் டவுன்கால் 13 டவுன்கால் 14 குயின் சார்ஜ் பண்ணுறத விட டவுன்கால் 15 ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த மோனலித்திற்கானே அவன் தான் டவுன்கால் 15 கிங் மேக்கர் போல இருக்குது. கடவுளே, இப்போவாது அந்த டாஸ்க் 3 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். முடிஞ்சுது சோழி, டாஸ்க் 2 பக்கே சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. இதை எவ்வளோ நாள் கழித்து சரி பண்ண போகிறான்லோ தெரியலையே. சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த 300 இல்லை 3000 ஷைனி ஒர்க்காக எவ்வளோலாம் பாடுபட வேண்டியிருக்கு. சார் இப்படி ஆகிப்போச்சே. சரி ஓகே பரவாயில்ல, கவலைப்படக்கூடாது. நம்ம அடுத்த செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயினை போட்டு வீடியோவுக்கு ரெடி பண்ணி வைப்போம். சரி ஓகே பரவாயில்ல, எப்படியும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி டாஸ்க் 2 சரி பண்ண மாதிரி நாளைக்கு டாஸ்க் 3 சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அட்டாக் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட பில்டர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரு பில்டரை கேனனுக்கு போட்டு விட்டுறேன். ஓகே, அடுத்ததுக்கு எந்த பில்டருக்கும் வேலை போடுறது ஐடியா இல்லை. ஃபுல்லாக வால்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, எத்தனை வால்ஸ் போட முடியும்? 1, 2, 3. சரி ஓகே, சிசியில் ஏதாவது லூட் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 20 லட்சம் இருந்துச்சுன்னா இன்னொரு வால்ஸ் போட்டுடலாம் எழுச்சரை வச்சு, ஆனால் தேராது போல இருக்குது. சரி ஓகே, கோல்டை வச்சே போட்டுடலாம். 4, இன்னொன்று 5. சரி 5 வால்ஸை போட்டிருக்கோம். அப்படியே சீசனல் சேலஞ்சு பக்கம் வந்தோம்னா அங்கேயும் லூட்டும் இல்லை, அதனால் நம்ம வீடியோ இதோட முடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சரி ஓகே கைஸ், என்ன மாதிரி நிறைய பேர் டாஸ்க் 2 பாதிக்கப்பட்டிருப்பீங்க, டாஸ்க் 3 யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் சரி பண்ணிடுவாங்க, அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அப்புறம் வேறு என்ன கைஸ், இந்த மாதிரி டவுன்கால் 13, 14, 15, 16 டவுன்கால் 15 வரைக்கும் ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் நண்பர்.